வடக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை மாதம் எல்லாருமே மாலை போட ஆரம்பிச்சிருப்பாங்க ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேரை நம்ம கண்களை பார்க்க முடியும் இப்போது இந்த ஐயப்பன் மலைக்கு போ சபரிமலைக்கு போகிறவங்க ஐயப்ப பக்தர்கள் சில பின்பற்ற வேண்டிய சில குறிப்புகள் பற்றி இது எல்லாருமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சில பேர் வந்து முதல் முதலே போகிறவங்களாக இருப்பாங்க சில பேர் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க ஆனால் சிலதெல்லாம் மறந்துருப்பாங்க சில பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்குலாம் இந்த குறி பதிவு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் அப்படி உங்கள் இதில் யாராச்சும் மாலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த பதிவுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில விழிப்புணர்வு நீங்கள் ஏற்படுத்தலாம் சபரிமலை அழிப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு மாலை அணிவிச்சு எல்லாருமே வழக்கமாக கொண்டுள்ளாங்க குடும்ப சூழ்நிலை உள்ளிட்ட எதிரும் காரணத்தால் மாலை அணிய முடியவிட்டால் விட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை சனிக்கிழமை அல்லது உத்தர நட்சத்திர நாளில் மாலை அணிந்து விரதத்தை கண்டிப்பாக தொடங்கலாம் அருகில் உள்ள அர்ச்சகர் அல்லது குருசாமி கையினால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் ருத்ராட்சி மாலையோ அல்லது துளசி மணி மாலையோ அணியலாம் மாலை அணிந்து கோவிலை வளம் வந்து தேங்காய் உடைத்து சுவாமிகளை வணங்க வேண்டும் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது உத்தமமானதுங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த சில பேர் வந்து இப்போ இந்த நாற்பத்தொரு நாள்ன்றதை விட்டுட்டாங்க விட்டுட்டு அவங்க வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் போயிட்டு வந்துடுறாங்க அது என்ன மாதிரி ஒரு காரணம்னு நம்மளால் யூகிக்க முடியல உண்மையிலேயே நீங்கள் வந்து சபரிமலைக்கு போட்டு மாலைகள் போட்டு போகிறதா இருந்தால் நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் தரும்பர்களே ஐயப்பன் மாலை அணிபவர்கள் பின்பற்ற வேண்டிய என்னென்னா ஐயப்ப பக்தர்கள் என்பதை படுவதற்கு கருப்பு அல்லது நீல நிற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டு மட்டும்தாங்க ரொம்பவும் சிறப்பான ஒரு ஆடை ஐயப்ப பக்தர்களுக்கு சில பேர் மற்ற கலரெல்லாம் போடுறாங்க ஆனால் உன்னதமான கலர் இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது நீளம் மட்டும்தான் சரியா மாலை அணிபவர்கள் கண்டிப்பா செருப்பு அணியக்கூடாதுங்க கட்டில் மித்தலை படுத்து உறங்கவே கூடாது தலையணை பயன்படுத்தக்கூடாது மாமிசம் மற்றும் மதுபானம் எடுத்துக்கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாக்கக்கூடிய செயல்களை செய்தல் கூடாது பொய் சொல்லுதல் பொறாமை ஆசை தாம்பத்தியம் ஆகியவை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வீட்டில் மரணம் ஏற்படும் பட்சத்தில் மாலையை கழிற்றுவிட வேண்டும் அந்த ஆண்டு மலைக்கு செல்லவே கூடாது பனி காரணமாக வெயில் செல் வெயில் வெளியில் செல்லும் பக்தர்கள் சாலையில் மரண ஊர்வலத்தை காண நேர்ந்தால் வீட்டுக்கு வந்து கோமியம் தெளித்து நீராடி விட்டு அதன் பிறகு தான் பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் சரிங்களா அப்படி செய்யாமல் நீங்கள் பூஜைக்கு செல்ல வேண்டாம் சபரிமலைக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் போது வீட்டையோ மனைவி குழந்தைகளையோ பெற்றோரையே திரும்பி பார்க்காமல் கிளம்ப வேண்டும் மலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலில் விரதம் இருக்காமல் பம்பைக்கு சென்று மாலை அணிந்து பதினெட்டு படி ஏறுதல் பாவமாகுங்க அது வந்து அது மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் கிளம்பியிருக்காங்க அது மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படி உங்கள் நண்பர்கள் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அது மாதிரி பண்ணிணாங்கன்னா அவங்கள செய்து அப்படி பண்ண வேணான்றத செய்து சொல்லுங்கள் கிட்ட அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாவத்தை உங்களுக்கு சேர்க்கும் நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லாமல் இருந்தோன்னா நமக்கும் அந்த பாவத்தில் பங்கு உண்டுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு முன்னதாகவே மாலைக்கு செல்பவர்கள் மலைக்கு செல்பவர்கள் ஊர் திரும்பிய பிறகும் மகர விளக்கு காலம் வரை தொடர்ந்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவிலேருந்து இறங்க உடனே அவங்களுக்கு எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் எப்போ இது பிடிக்கலாம் எப்போது சரக்கு அடிக்கலாம் எப்போது சிகரெட் பிடிப்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பல்ல கடிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற எப்போ காத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்பிக்கிலே சில பேர்லாம் வந்து அடுத்த நாளே வந்து அவங்க வீட்டிலலாம் நான்வெஜ்ஜு செய்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய காலங்கள்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிந்த வரைக்கும் மகர விளக்கு காலம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா கூட மகர விளக்கு காலம் முடியிற வரை நீங்கள் மாலை அணிவிந்து இருந்து விருந்து விரதம் அனுப்பிச்சுருந்தீங்கன்னா அது வந்து மிகவும் உங்களுக்கான ஒரு உத்தம பலன்களை உங்களுக்கு தரும் தருமானவர்களே இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இது போல் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஐயப்பனால் ஏற்படும் சுவாமியே சரணம் ஐயப்பா